ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் போக்கேமனில் ரிலீஸ் ஆன 12th மூவியோட ஸ்டோரி தான் பார்க்க வரும். இந்த மூவியை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் 11th அண்ட் 10th மூவியோட ஸ்டோரி பார்க்கலின்னா மறக்காமல் செக் பண்ணிவிட்டு வாங்க. ஏன்னா அந்த ரெண்டு மூவியோட ரிலேட்டடாக தான் இந்த ஸ்டோரி வர மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மூவி வேறு லெவலில் இருக்கும். அதுக்கான ரீசன் என்னென்னா, இந்த உலகம் உருவாக காரணமாகவும் அதுக்கு மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற எல்லா போக்கேமன்ஸுமே உருவாக காரணமாக இருந்தால் ஆர்கியஸ் அப்படிங்கிற ஒரு லெஜெண்டரி போக்கேமான் இந்த மூவியில் வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த போக்கேமான் இந்த உலகத்தை காப்பாற்றும் அப்படின்னு நினச்சா இந்த உலகத்தை அழிக்கிறதுக்காக தான் வருது. ஸோ அதனால் இந்த மூவி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகும். எப்படி ஆஸும் ஆஸோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அந்த ஆர்கியஸ் போக்கேமான், அதாவது காட் ஆஃப் போக்கேமானை எப்படி சமாளிக்க போகிறாங்க, எப்படி இந்த உலகத்தோட அழிவுலேருந்து காப்பாற்ற போகிறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டோரி கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கிறதுனால ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால் கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போகும், அட்ஜஸ்ட் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூவியோட ஸ்டார்டிங்ஸுன்னு இல்லை, பல்கியா, டியால்கா, அதுக்கப்புறம் கேரட்டினா, இந்த மூணு லெஜெண்டரி போக்கேமானும் ஃபைட் பண்ணிகிட்டு இருந்ததெல்லாம் அப்படியே ரீகேப் பண்ணுறாங்க. மூவி 10 அண்ட் 11 ஸ்டோரியை ஸ்டார்டிங்கில் அப்படியே காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு 5 நிமிஷத்தில் அப்படியே அங்கே சீனை கட் பண்ணிவிட்டு ஸ்பேஸில் ஒரு போக்கேமான் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அது தூக்கத்தில் இருந்தால் அந்த போக்கேமான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. அந்த போக்கேமான் தான் ஆர்கியஸ். எல்லா போக்கேமானுக்கும் கடவுளாக சொல்லப்படுற அந்த போக்கேமான் தான் இந்த உலகத்தையே உருவாக்குனது. அப்படியே அந்த போக்கேமானுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. என்னென்னா, அந்த போக்கேமான் இப்போ தூங்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு காட்டுறாங்க. ஒரு மனிதன் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த போக்கேமானை அட்டாக் பண்ணியிருக்கான். ஒரு இடத்துல ஏதோ ஒரு பவர் மாதிரி யூஸ் பண்ணி அதை இந்த மாதிரி தூக்க நிலைக்கு கொண்டு போனது அந்த மனிதன் தான் போல். ஸோ இப்போ அந்த போக்கேமான் தூக்கத்துலேருந்து எந்திரிக்குது. இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும், நான் இப்போ உங்களையெல்லாம் பழி வாங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பூமியை அழிக்கிறதுக்காக வர்ற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே அங்கே சீனை கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் நம்ம ஆஷை காட்டுறாங்க. எப்பவும் போல் ஆஷ் அவனோட போக்கேமான் பயணத்தை கன்னியூ பண்ணி போயிட்டுருக்கான். இந்த தடவை இவங்க போயிட்டுருக்கும்போது ஒரு புதுசாக ஒரு தீவுக்கு போகிறாங்க. அங்கே தான் இந்த சம்பவம்லாம் நடக்க போகுது, உங்களுக்கு போக போக தெரியும். அங்கே ஒரு ரிவர் இருக்குது. அந்த ரிவரை பார்த்தோன்னே நம்ம ஆஷும் ஆஷோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இங்கே ரெஃப்ரெஷ் ஆகலாம் அப்படின்ட்டு அந்த ரிவரில் குதித்து விளையாண்டுட்டுருக்காங்க. அவங்களோட போக்கேமான்ஸும் எல்லாம் விளையாண்டுருக்கு. இவங்க அப்படி ரிவரில் விளையாண்டுருக்கும்போது ரிவரில் வாட்டர் மெலன்லாம் அப்படியே மிதந்துக்கிட்டு வருது. இதை பார்த்தோன்னே நம்ம ஆஷோட டீமும் ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா வாட்டர் மெலன்லாம் வருது, சரி இதை கட் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்ட்டு அதை எடுத்துக்கிட்டு வெளியே போகலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. வெளியே போகும்போதே தெரியுது இந்த வாட்டர் மெலன்லாம் வேறு ஒருத்திங்க வாட்டரில் கூலாகிறக்காக கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த அதுலேருந்து வெளியே வந்திருக்கும். சரி இந்த வாட்டர் மெலன் நீங்களே வச்சுங்க, பட் அதுக்கு பதிலாக நீங்கள் எங்கள் கூட பேட்டில் பண்ணி வின் பண்ணணும் அப்படிங்கிற சொன்னேன். ஓகே அப்படின்னு ஆஷும் ஒத்துக்கிறான். ஆஷ் சும்மாவே அடிப்பான், அவங்க சேலஞ்ச் பண்ணால் விடுவானா? அதனால் ஆஷும் டானும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபைட் பண்ணுறாங்க. பிராக் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு வழியாக அந்த பேட்டில்லையும் வின் பண்ணிடுறாங்க. வின் பண்ணதுக்கப்புறம் அந்த தர்பூசணி பழத்தை எல்லோரும் கட் பண்ணி ஆளுக்கு ஒரு பீஸுனா அவங்க போக்கமான்ஸ் கூட உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் இந்த ஏரியாவுக்குள்ளே தான் நல்லா சுற்றிட்டு இருப்பாங்க போல். அதனால் இந்த ஏரியா எல்லாமே அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. நம்ம ஆஷோட டீமை எல்லா இடத்தையும் சுற்றி காட்டிகிட்ருக்காங்க. சுற்றி காட்டிகிட்டு இருக்கும்போது அப்படியே அங்கே சீனை கட் பண்ணிவிட்டு அந்த லெஜெண்டரி போக்கேமான் காட்டுறாங்க. தூக்கத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்கே ஒரு ரிவர் மாதிரி இருக்குது, அந்த ரிவரில் நம்ம பீக்கச்சு தண்ணி குடிச்சிட்ருக்கு. அங்கே அந்த போக்கேமான் எந்திரிக்கும் போதெல்லாம் இங்கே எல்லாம் ஏதோ ஒரு சிம்டம்ஸ் மாதிரி தெரியுது. ஒரு வேவ் மாதிரி வந்து அப்படியே தண்ணி கீழேருந்து மேலே அப்படியே ஒரு போர்ட்டல் மாதிரி இருக்குது, அந்த போர்ட்டலுக்குள்ளே போகிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ ரெண்டு பேரும் என்ட்ரி கொடுக்குறாங்க. இந்த ரெண்டு பேரும் இந்த இடத்தோட காவல் காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இங்கே ஒரு டெம்பிள் மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. இந்த போக்கேமான் அந்த பிளேஸுக்கும் அர்கியஸ் போக்கேமானுக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்கிற மாதிரி தெரியுது. அங்கே ஒரு சுழல் மாதிரி வந்து ஆஷோட டீம் எல்லாத்தையுமே உள்ளே இழுக்குது. அப்போ என்ன ஆயிருன்னா, பிகச்சு அந்த சுழலுக்குள்ளே மாட்டிக்கும். நம்ம ஆஷுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அப்போ அங்கேருந்து அந்த ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒரு போக்கேமானை இன்வைட் பண்ணுவாங்க. அப்புறம் தான் பார்த்தா அது நம்ம டியால்கா. அந்த டியால்கா போக்கேமான் வந்து பிகச்சுவையும் காப்பாற்றிடுது. ஸோ இதுக்கப்புறம் தான் தெரிய வருது இவங்க ரெண்டு பேரும் போக்கேமான் கூட மைண்ட் ட்ராஷனில் பேசுவாங்க போல். அதாவது அவங்க ஒரு அனதர் ஒரு டைமென்ஷனுக்கு போய் அந்த டைமென்ஷனில் போக்கேமானோட மைண்டையும் இவங்களோட மைண்டையும் கம்பைன் பண்ணி அந்த போக்கேமான்கிட்டேருந்து ஹெல்ப் கேட்டிருக்காங்க. அதனால தான் டியால்கா அங்கேருந்து இங்கே வந்திருக்கு. டியால்கா வந்த விஷயம் தெரிஞ்சோடனே கரட்டினா சும்மா இருக்குமா? அது மிரர் வேர்ல்டுலேருந்து இந்த வேர்ல்டுக்கு வந்து இங்கே அந்த ரெண்டு போக்கேமானும் ஃபைட் பண்ணிகிட்ருக்கு. ஆக்சுவலி டியால்கா எதுக்காக வந்துச்சுன்னா, நம்ம ஆஷு பிகச்சு இங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்காக தான் வந்திருக்கும். ஸோ அதை புரிய வைக்க ட்ரை பண்ணுவாங்க. ஷீனா அந்த பொண்ணு பேர் வந்து ஷீனா. அந்த பொண்ணு தான் மைண்ட் ட்ராக்ஷன் மூலம் மற்ற போக்கேமான்ஸ் கூட எல்லாம் பேசும். சரி நம்ம கெரட்டினா கூடவும் அப்படி பேசுவோம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு வந்து இன்னொரு டைமென்ஷனுக்கு போய் அந்த கெரட்டினாவோட ஹார்ட் கூட கனெக்ட் ஆக ட்ரை பண்ணுது. ஆனால் கனெக்ட் பண்ண முடியல. ஏன்னா அந்த போக்கேமான் ரொம்பவே அக்ரெசிவாக இருக்குது, ரொம்ப கோபமாக இருக்குது. ஸோ அதனால் பக்கத்தில் கூட நெருங்க முடியல ஷீனாவால். அப்படியே ஷீனாவை அவங்க ரியல் டைமென்ஷன்கே திரும்பி வந்துடுறாங்க. இதை பற்றி எக்ஸ்பிளைனும் பண்ணுறாங்க. அந்த போக்கேமான் ரொம்பவே கோபமாக இருக்குது, அதை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அதுக்கிட்ட பேச முடியல அப்படின்னு சொல்லுது. அப்போ நம்ம ஆஷ் போகிறோம். ஆல்ரெடி நம்ம பழைய மூவியில் பார்த்துருப்போம்.
ஆஷ் வந்து கெரட்டினாக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான். ஸோ அதனால் ஆஷை வந்து ஞாபகம் இருக்குது கெரட்டினாக்கு. அதுக்கப்புறம் ஆஷ் வந்து புரிய வச்சுருவான் இந்த மாதிரி அந்த போக்கேமான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்துச்சு, ஸோ அதனால் நீ அதுங்களை அட்டாக் பண்ண வேணாம், நீ இங்கேருந்து போயிரு அப்படிங்கிற மாதிரி ஆஷ் சொல்லுவான். அதை கேட்டுட்டு கெரட்டினாவும் அங்கேருந்து எகெயின் ரிவர்ஸ் எடுக்க போயிடுது. சரி இந்த ப்ராப்ளம்லாம் முடிஞ்சிருச்சு, இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு இவங்க நினைக்கும் போது எகைன் அந்த போக்கேமான் கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கத்துலேருந்து எந்திரிக்குது. அந்த போக்கேமான் அந்த அனதர் டைமென்ஷனில் தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறது தான் இவங்களுக்கு இங்கே அஃபெக்ட் ஆகுது. எகைன் ஒரு சுழல் மாதிரி ஒன்று வருது. இந்த சுழலில் என்ன ஆயிடுதுன்னா இந்த தடவை அந்த லெஜெண்டரி போக்கேமானே உள்ளே மாட்டிக்குது, டியால்காவும் உள்ளே மாட்டிக்குது. ஸோ இப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த இடத்துல தான் பால்கியா வேறு லெவலில் ஒரு என்ட்ரி கொடுத்து டியால்காவை காப்பாற்றும். ஆல்ரெடி டியால்காவும் பால்கியாவும் எனிமீஸாக தான் இருந்திருக்கும், டென்த்து மூவி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டுமே ஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ இப்போ பால்கியா வந்து டியால்காவை காப்பாற்றிடுது. இந்த தடவையும் யார் அந்த போக்கேமானை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுருப்பாங்கன்னு பார்த்தா சீனா தான். சீனா தான் அவளோட பவர்ஸை யூஸ் பண்ணி அந்த ரெண்டு போக்கேமான்ஸ் கூட்டையும் பேசி அந்த ரெண்டு போக்கேமானை ஹெல்ப்புக்கு வர வச்சிருப்பாள். ஸோ இந்த பவர் உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது. ஸோ அங்கே ஒரு டெம்பிள் மாதிரி இருக்குது, அந்த டெம்பிள்குள்ளே நம்ம ஆஷோட டீமை சீனா கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. நம்ம மொத்த யூனிவர்ஸோட ஒரு டயக்ராம் மாதிரி ஒன்று இருக்குது, அந்த மொத்த யூனிவர்ஸையும் காட்டுறாங்க. ரெண்டு ப்ளூ பால், ஒரு ப்ளூ பால் ஒரு ரோஸ் கலர் பால் இருக்குது, அந்த ரெண்டும் தான் டியால்கா அண்ட் பால்கியாவோட யூனிவர்ஸு. அதுக்கப்புறம் நம்ம பூமியோட ஒரு யூனிவர்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு மிரர் வேர்ல்டு. இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ஒரு பெரிய சைஸில் எல்லோ கலரில் ஒன்று இருக்கும், அதுதான் ஆர்கியஸ் இருக்கக்கூடிய இடம். இதுக்கு முன்னாடி ரெண்டு மூவிலே நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணுறதுக்காக இவங்க வந்திருப்பாங்க, அங்கே ஏற்பட்ட சேஞ்சஸ் எல்லாம் நோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ஆர்கியஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கத்திலிருந்து எந்திரிக்குது. ஸோ அப்படி எந்திரிச்சதுன்னா நம்ம பூமிக்கு ரொம்பவே ஆபத்து. அப்படி எந்திரிக்கிறதோட அறிகுறி தான் பால்கியா அண்ட் டியால்கா வந்து மீட் பண்ணுது, அதனால தான் அந்த இடத்துல ஃபைட் நடந்தது அப்படின்ட்டு டென்த்து மூவியோட ஸ்டோரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் தான் அந்த ரிவர்ஸ் வேர்ல்டில் நடந்த சம்பவம். ஸோ அது இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னு பார்த்தா ஆர்கியஸ் தூக்கத்திலேருந்து எந்திரிக்கிறது. அதுக்கப்புறம் அந்த ஆர்கியஸோட அந்த யூனிவர்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த யூனிவர்ஸ் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா ஆர்கியஸ் தான் இருக்கிறதுலே ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு போக்கேமான். இது வரைக்கும் எத்தனையோ விதமான லெஜெண்டரி போக்கேமான்ஸை காட்டியிருப்பாங்க, மூவியாக இருக்கட்டும் சீரீஸாக இருக்கட்டும். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான போக்கேமானை மென்ஷன் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அதனால தான் இந்த காட் ஆஃப் போக்கேமான்னு சொல்கிறோம். இந்த போக்கேமான் கிட்ட 16 டைப் ஆஃப் ஜுவல் இருக்கும், அந்த 16 டைப் ஆஃப் ஜுவலுக்கும் குறிப்பிட்ட பவர்ஸ் இருக்கும். இப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க இந்த போக்கேமான் எப்படி தூக்க நிலைக்கு போச்சு. அதுக்கான ரீசன் என்னென்னா பூமியை தாக்கிறதுக்காக ஒரு எரிக்கல் வந்திருக்கும், அந்த எரிக்கலில் அவள் வெடிக்க வச்சு பூமியை காப்பாற்றின யாருன்னு பார்த்தா ஆர்கியஸ் தான். அந்த ஆர்கியஸ் ஒரு 5 ஜுவல்லை வந்து ஒரு ஹியூமன் கிட்ட கொடுக்கும், அந்த ஹியூமன் வாங்கிக்கிட்டு அதை வந்து ஜுவல் ஆஃப் லைஃப் அப்படின்னு மாற்றி இந்த பூமியவே செல்வ செழிப்பாக மாற்றிட்டு இருந்திருப்பான். ஸோ இந்த மாதிரி செல்வ செழிப்பாக மாற்றினதுக்கப்புறம் எகெயின் அந்த ஜுவல்லையெல்லாம் திருப்பி கொடுக்கணும் அப்படின்ட்டு ப்ராமிஸ் பண்ணியிருப்பான். அதுவும் எப்போனா லூனார் எக்லிஸ் அப்போ. அந்த ஜுவல் ஆஃப் லைஃபை ரிட்டர்ன் பண்ண வேண்டிய டைமும் வருது. ஆனால் அந்த மனிதன் சுயநிலைவாதியாக என்ன பண்ணுறான்னா அந்த ஜுவல் ஆஃப் லைஃபை ரிட்டர்ன் பண்ணவே இல்லை, அதுக்கு பதிலாக இருக்கிற எல்லா போக்கேமன்ஸையும் வச்சு ஆர்கியஸை தூக்க நிலைக்கு கொண்டு போயிருப்பான். ஸோ இப்போ தான் அந்த போக்கேமான் தூக்க நிலையிலேருந்து எந்திருக்குது. ஸோ இந்த இப்போ அந்த போக்கேமான் ரொம்பவே கோபமாக இருக்குது மனிதர்கள் மேலே. அப்போ தான் சீனா சொல்கிறா, நான் உடனே அந்த ஜுவல் ஆஃப் லைஃபை ரிட்டர்ன் பண்ணியாக இருக்கும் ஆர்கியஸ் கிட்ட, இல்லைன்னா ஆர்கியஸ் இந்த உலகத்தையே அழிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே ஆர்கியஸ் அந்த இடத்துல மாசாக என்ட்ரி கொடுக்குது. ஆக்சுவலி இது வரைக்கும் நடந்தது என்னென்னு நமக்கு சுத்தமாக புரியாது, புரியாத மாதிரி தான் ஸ்டோரி சொல்லுவாங்க, போக போக தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும். ஆர்கியஸ் இங்கே என்ட்ரி கொடுத்தோன்னே எல்லா இடத்தையும் தாறு மாதிரி அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு, அந்த டெம்பிள் முதக்கொண்டு எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணுது. அது ரொம்பவே கோபமாக இருக்குது போல் மனிதர்கள்கிட்ட. அப்போ தான் சீனா கரெக்டாக அந்த ஜுவல் ஆஃப் லைஃபை எடுத்துகிட்டு வந்தேன், இந்த ஆர்கியஸ் நீ இதுக்காக தானே வந்திருக்க இந்தா அப்படின்ட்டு அந்த ஜுவல் ஆஃப் லைஃபை ரிட்டர்ன் பண்ணுறான். ஸோ அப்போ ஆர்கியஸ் என்ன சொல்லுதுன்னா, நான் மறுபடியும் உங்கள்கிட்ட ஏமாறுற மாதிரி இல்லை, மறுபடியும் என்ன ஏமாற்ற ட்ரை பண்ணாதீங்க அப்படின்ட்டு அந்த ஜுவல் ஆஃப் லைஃபை அப்படியே கையை வச்சு உடைக்குது. அப்புறம் தான் தெரிய வருது அது ஒரிஜினலான ஜுவல் ஆஃப் லைஃப் இல்லை. ஸோ அது ஒரிஜினல் எங்கே போச்சு அப்படின்னு சீனா யோசிச்சுட்ருக்கா. இவங்க தாத்தாவும் இதுதான் ஒரிஜினல் ஜுவல் ஆஃப் லைஃப்னு சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஆர்கியஸ் கிட்டேருந்து அந்த ஜுவல் ஆஃப் லைஃப்பை வாங்கினது இவங்க தாத்தா தான். எகெயின் ஷீனா என்ன பண்ணுவானா, அவளோட அந்த பவர்ஸை யூஸ் பண்ணி அந்த ஆர்கியஸோட மைண்ட் கூட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஆனால் அது ரொம்பவே கோபமாக இருக்கும். அது உள்ளே என்ட்ரி ஆன உடனே ஷீனா அப்படியே வெளியே வந்துடுவாள். ஸோ அந்தளவுக்கு அது மனிதர்கள் மேலே கோபமாக இருக்குது. அந்த ஆர்கியஸ் அதோடய பவர்ஸை மொத்தமாக யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே அழிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ தான் கரெக்டாக அந்த இடத்துக்கு யார் வராங்கன்னு பார்த்தா நம்ம
பால்கியா அந்த டியால்கா ரெண்டு போக்கேமானும் இவங்களை காப்பாற்றுறதுக்காக வந்து ஆர்கேஸ் கூட ஃபைட் பண்ணுது. ஆப்போசிட்டில் இருக்கிறது எவ்வளோ பெரிய போக்கேமான் இருந்தாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த போக்கேமான் வந்திருக்கு. ஆனால் ஒரு யூஸும் இல்லை, ஆர்கேஸ் மேலே யூஸ் பண்ணுற எல்லா அட்டாக்குமே ஆர்கேஸ் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்குது, ஒரு அடி கூட விழ மாட்டேங்குது ஆர்கேஸ்க்கு. பால்கியா அந்த டியால்கா எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் அட்டாக் பண்ணவே முடியல. அப்போ டியால்கா என்ன பண்ணுதுன்னா அதோட ஏதோ ஒரு டெலிபோர்ட் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு பவர் இருக்கும் போல், ஸோ அதை யூஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. இந்த பக்கம் பிகச்சு கொஞ்சம் அட்டாக் பண்ணுது, பட் பிகச்சுவோட எலக்ட்ரிக் அட்டாக் மட்டும்தான் ஆர்கேஸை டேமேஜ் பண்ணுது, மற்ற எந்த அட்டாக்குமே ஒர்க் ஆக மாட்டேங்குது ஆர்கேஸ்க்கு அகைன்ஸ்டாக. அப்போ என்ன பண்ணுதுன்னா பால்கியா ஒரு ஷீல்டு மாதிரி ஒன்று வச்சு அப்படியே கவர் பண்ணி சீல் பண்ணிடுது கொஞ்சம் நேரத்துக்கு ஆர்கேஸை. அப்போ தான் டியால்கா என்ன பண்ணுதுன்னா அதோட டெலிபோர்டேஷன் பவர்ஸை யூஸ் பண்ணி டைம் ட்ராவல் பண்ண வைக்குது நம்ம ஆஸோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையும். இந்த மாதிரி டைம் ட்ராவல் பண்ணி ஆர்கியஸ் எதுக்காக நம்மளை அட்டாக் பண்ண வந்திருக்கு, எதனால் ஜுவல் ஆஃப் லைஃப் காணாமல் போச்சு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் இந்த ப்ராப்ளத்தை ஓரளவுக்கு தடுத்துடலாம் அப்படின்ட்டு இவங்களும் அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போகும்போது தான் கரெக்டாக ஆர்கியஸ் அங்கே என்ட்ரி ஆகுது. இதுதான் வந்து ஒரிஜினலாக நடந்த சம்பவம். ஆர்கியஸ் வந்து ஜுவல் ஆஃப் லைஃபாக வாங்கும்போது என்ன நடந்தது அப்படிங்கிறதா இப்போது ஃப்ளாஷ்பேக்கில் சொல்கிறாங்க. அதை போய் இவங்க நேர்லேயே பார்க்குறாங்க. கரெக்டாக நம்ம ஷீனாவோட தாத்தா என்ன பண்ணுறாரு, இந்த ஜுவல் ஆஃப் லைஃப் உள்ளே வந்து வாங்கிக்க அப்படின்ட்டு ஆர்கியஸ் கிட்டே சொல்கிறாரு. ஆர்கியஸும் நம்பி உள்ளே வந்தோன்னே அங்கே ஏகப்பட்ட போக்கேமன்ஸ் இருக்குது, எல்லா போக்கேமனும் ஒன்றா சேர்ந்து ஆர்கியஸை அட்டாக் பண்ணுது. எல்லா போக்கேமன்ஸும் ஏதோ குறிப்பிட்ட எனர்ஜி மாதிரி ஏதோ ஒரு பவர்ஸ் மாதிரி வச்சு அட்டாக் பண்ணுது ஆர்கியஸை. ஸோ ஆர்கியஸ் அந்த இடத்துலையே மயக்கம் போடுற கண்டிஷனுக்கு போயிடுது. அதனால் ரொம்பவே கோபமாயிருது, எனக்கே துரோகம் பண்ணுறீங்களா, இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு தான் அந்த இடத்தையே மொத்தமாக டெஸ்ட்ராய் பண்ணிடுது. அதில் ஆர்கியஸ் இந்த மாதிரி மயக்க நிலைக்கு போயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் டியால்கா என்ன பண்ணுன்னா சரி இவங்களை பழைய இடத்துக்கு கொண்டு வரலாம் அப்படின்ட்டு அதோட பவர்ஸை யூஸ் பண்ணி மறுபடியும் டிரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணுது, சாரி டெலிபோர்ட் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனால் அதுக்கு எனர்ஜி பற்றாமல் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்தது. இவங்க அப்படியே டைம் ட்ராவலிங் இருக்கும்போது யாரோ ஒரு டைம் லைனுக்குள்ளே போயிடுறாங்க. எந்த டைம் லைனுன்னு தெரியல. இவங்களுக்கு என்ன சம்பவம் நடந்ததுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இதை தடுக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ணி ஆகணுமேனு ட்ரை பண்ணுறாங்க. இது வந்து ஆர்கியஸ் வராததுக்கு முன்னாடி அவங்க அந்த ஜுவல் ஆஃப் லைஃபை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு போகிறாங்க. அங்கே போன உடனே ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு போக்கேமன் வந்து நம்ம ஆஷோட டீம் எல்லாத்தையுமே அப்படியே கேப்சர் பண்ணிடுது. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே கவர் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலி இப்போ நான் ஆஷ் இருக்கக்கூடிய அதே இடம் தான் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்திருக்கு. இங்கே தான் சீனாவோட தாத்தாவும் இருந்திருக்காங்க. அந்த இடத்தோட அரசன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஹையர் போஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வராரு. அவர்கிட்ட இருக்கிற ஒரு போக்கேமான் ஹிப்னாட்டிக்ஸ் பவர்ஸை வச்சு நம்ம ஆஸ்ட்ரோட டீம் எல்லாத்தையுமே மயக்கம் போட வச்சிருது. ஸோ அப்போ சீனா மட்டும் மயக்கமாகலை, ஏன்னா அவன் வந்து அந்த நகரத்தை சேர்ந்தவ, அவருக்கு மட்டும் அதில் மயக்கமாகாமல் இருக்கிற ஒரு பவர் இருக்கும். ஸோ நீ மட்டும்தான் இந்த ஏரியாவை சேர்ந்தவ, மற்றவங்களாம் வேறு நாட்டவர்கள், அதனால் அவங்களெல்லாம் போய் சிறையில் அடிச்சிடு, நீ யார் அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்தோட ராஜா சொல்கிறாரு. அவர் சொல்கிறார் நாங்கள் இந்த மாதிரி டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம், உள்ளே கூட்டிகிட்டு போங்க, நாங்கள் இதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்க கோட்டைக்குள்ளே போய் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பிகாச்சியும் இன்னொரு போக்கேமனையும் அடைச்சி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல ஏகப்பட்ட போக்கேமன்ஸ் இருக்குது. இவங்களுக்கு வந்து இது வந்து போக்கேமான்ஸ்னு தெரியல, இது வந்து ஒரு வினோத உயிரினங்கள், மாயாஜால உயிரினங்கள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க ஒரு காலகட்டம். போக்கேமான்ஸ்னு ஒரு ரெகக்னைசன் பண்ணப்படாத ஒரு காலம் இது. ஆஷு, பிராக்கு, அதுக்கப்புறம் தான் இவங்களெல்லாம் ஒரு சிலர் அடைச்சிருக்காங்க. அந்த சிறைக்குள்ளே இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் இருக்கார், அது வேறு யாரும் இல்லை, ஆர்கியஸ் கிட்டேருந்து அந்த ஜுவல்லை வாங்கினவர் தான் ஷீனாவோட தாத்தா. நீங்களா, நீங்கள் தானே அந்த ஆர்கியஸை ஏமாத்தினது, ஜுவல்லா ஃப்ளைட்டை திருடினது அப்படிங்கிறத சொல்லும்போது, இல்லை ஜுவல்லா ஃப்ளைட்டு நான் திருட கிடையாது, ஆர்கியஸ் தான் எனக்கு கொடுத்தது, அது மட்டும் இல்லாமல் ஆர்கியஸை ஏமாற்ற வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, என் மேலே வீணாக பழி போடாதீங்க அப்படிங்கிற சொல்லும்போது வெளியே சிறையில் இருக்க வெளியே காவல் காத்திருக்க அந்த வயசானவர் சொல்கிறாரு, ஆமாம் அவர் மேலே சந்தேகப்படாதீங்க, அவர் நல்லவர் தான், அவர் எப்பவும் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார், நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஜுவல் ஆஃப் லைஃப்டை நீங்கள் ரிட்டர்ன் பண்ண வரும்போது நீங்கள் வந்து ஆர்கியஸை மயக்கம் போட வச்சிடறீங்க, அதனால் ஆர்கியஸ் எதிர்காலத்தில் ரொம்பவே உங்கள் மேலே கோபமாக இருக்குது அப்படின்ட்டு ஆஸ் நடந்ததெல்லாம் சொல்கிறேன், நாங்கள் இந்த மாதிரி எதிர்காலத்துலேருந்து வந்திருக்கோம் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணுறேன். இதுக்கு பேர் போக்கேமான், இது வந்து போக்கேபல்குள்ளே தான் இருக்கும், நாங்கள் வந்து வருங்காலத்துலேருந்து வரோம், எதிர்காலத்துலேருந்து வந்திருக்கோம், நீங்கள் எங்களை நம்பித்தாகணும் நடந்ததெல்லாம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் சீனா சேம் அதே தான் அந்த நாட்டோட அரசன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கா, இந்த மாதிரி நாங்கள் எதிர்காலத்துலேருந்து வரோம், நீங்கள் ஆர்கியஸ் கிட்ட இருக்கிற அந்த ஜுவல் ஆஃப் லைட்டை ரிட்டர்ன் பண்ணணும் இப்போ ஆர்கியஸ் கிட்ட, அப்படி நீங்கள் ரிட்டர்ன் பண்ணலைன்னா ஆர்கியஸ் வருங்காலத்தில் இந்த பூமியவே அழிக்கிறதுக்காக வரும், அப்போ யாராலையும் அந்த போக்கேமான தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த பக்கம் பிகச்சு வந்து பீச்சுவோட ஹெல்ப்பால் அந்த சிறைக்குள்ளேருந்து வெளியே எஸ்கேப் ஆகி வந்துக்கிட்டு இருக்கு. அதுங்க எல்லோரும் குட்டியான போக்கேமான இருக்கனால ஒரு சின்ன கேப் மூலிமா எஸ்கேப் ஆயிடுது. அங்கே ஒரு சிக்கிரீட்டா இருக்குது, சிக்கிரீட்டாவையும் ஃப்ரெண்ட் பிடிச்சிக்கிறாங்க.
ஸோ இவங்க மூணு பேர் சேர்ந்து எஸ்கேப்பாக ட்ரை பண்ணுறாங்க. இப்போ ரியல் டைமென்ஷனில் காட்டுறாங்க, நம்ம டீம் ராக்கெட்டு சம்மந்தமே இல்லாமல் அந்த மூவியில் வந்து ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அங்கே ஏதோ கிரீடம் நிறைய கம்பி மாதிரியெல்லாம் இருக்குது, ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. நமக்கு கிடச்சதெல்லாம் அள்ளி போட்டு இந்த இடத்த விட்டு முதல்ல காலியாகணும், நமக்கு வேணுங்கிற அளவுக்கு ஏதாச்சும் அள்ளிட்டு போகணும் அப்படின்ட்டு டீம் ராக்கெட் அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த மட்டும் டியால்கா என்ன தூக்கத்துலேருந்து எந்திரிக்கவே இல்லை, எல்லா பொக்கேமான்ஸும் சேர்ந்து ஆர்கேஸை தடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஆனால் ஆர்கேஸை குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் தடுக்க முடியுது, அதுக்குள்ளே நம்ம ஆஷோ டீம் ஏதாச்சும் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ தான் நடந்த ஃப்ளாஷ்பேக் ஒரிஜினலாக என்ன நடந்தது அப்படிங்கிறத இப்போ சீனாவோட தாத்தா சொல்லிகிட்ருக்காரு. பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு எரிக்கல் வந்து பூமிக்கு வந்தது, நான் அப்போ தான் அங்கே தான் இருந்தேன், ஸோ அதை யாராலையும் தடுக்க முடியல, சரி நாங்கள் எல்லாருமே அழிஞ்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துல ஆர்கேஸ் வந்தது. ஆர்கேஸ் அதோட மொத்த பவரை யூஸ் பண்ணி, அதோட 16 ஜோலோட பவரை யூஸ் பண்ணி அந்த எரிக்கலை வெடிக்க வச்சு இந்த பூமியை அழிவுலேருந்து காப்பாற்றிச்சு. அங்கே நடந்த சம்பவத்தில் ஆர்கேஸோட எல்லா ஜோலா பவர்ஸுமே கீழே தனியாக விழுந்து ஆர்கேஸ் வந்து ஒரு மயக்கமான நிலையில் கிட்டத்தட்ட இறக்கிற கண்டிஷனில் இருந்தது. ஸோ அப்போ எல்லா போக்கேமனுமே ஆர்கேஸ் கிட்டே வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருந்தது. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, அந்த போக்கேமன்ஸ் கூட நானும் அந்த மைண்ட் ட்ரான்ஸ்லேஷன் மூலம் ட்ரை பண்ணேன், இவனுக்கும் அந்த பவர்ஸ் இருக்குது, ஸோ அதில் செக் பண்ணதில் அந்த ஆர்கேஸுக்கு இன்னும் உயிர் இருக்குது, ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணுமே அப்படின்ட்டு அந்த ஜுவல்ஸ் எல்லாம் தேடி ஒவ்வொன்றா கொண்டு வந்து ஆர்கேஸ் கிட்டே கொண்டு வந்து சேர்க்க ட்ரை பண்ணுறான். ஒரு ஜுவல்லை கொண்டு வந்தோடனே ஆர்கேஸுக்கு பவர்ஸ் வந்துடுது, ஸோ அதோட பவர்ஸை யூஸ் பண்ணி மற்ற எல்லா ஜுவல்ஸையும் அதுக்கிட்ட கொண்டு வந்துடுது. அந்த பவர்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு எகைன் உயிரோடு வந்துடுது ஆர்கேஸ். ஆர்கேஸ் உயிரோடு வந்த உடனே அந்த மனிதனை பார்த்து சொல்லுது, நீ தான் என்னை காப்பாற்றினதா, ஒரு மனிதன் என்னை காப்பாற்றியிருக்கான், ரொம்பவே அதிசயமான சம்பவமாக தான் இருக்குது, சரி உனக்கு வேணுங்கிறத கேளு அப்படிங்கிற மாதிரி கேட்டு இந்த ஊரை வந்து வளமாக மாற்றணும், ஸோ அதனால் உனக்கு நான் சில பவர்ஸை தரேன், என்னோடய 16 ஜுவல்ல 5 முக்கியமான ஜுவல்லை தரேன், அந்த 5 பவர்ஸையும் வச்சு நீ இந்த இடத்த வந்து வளமானதாக மாற்றிக்க, நான் திரும்ப இந்த மாதிரி சந்திர கிரகணம் தப்பாக வருவேன், அப்போ நீ இதை எனக்கு ரிட்டர்ன் பண்ணால் போதும், அது வரலையும் நீ இதை யூஸ் பண்ணலாம், பேசிக்கலி நான் மனிதர்களுக்குலாம் இந்த மாதிரி பவர்ஸை கொடுக்க மாட்டேன், ஆனால் நான் உன்னை நம்புகிறேன், நீ என்னை காப்பாற்றிருக்க அப்படிங்கிற அந்த ஒரே காரணத்தினால தான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த ஜுவல் ஆஃப் லைஃப்பை கொடுத்துட்டு அங்கேருந்து ஆர்கேஸ் போயிடுது. அவனும் அந்த ஜுவல் ஆஃப் லைஃப்பை யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுறான், செல்வ செழிப்பாகவும் மாற்றிடறான். ஆர்கேஸ் ஒரு நாள் வந்து இதையெல்லாம் பார்க்குது, ஸோ நீ அதை ரிட்டர்ன் பண்ண வேண்டிய காலம் கூடிய சீக்கிரமே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கு. அது வேறு எப்பவும் இல்லை, இப்போ ஆஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்க இதே டேயில் தான், ஸோ இன்றைக்கி தான் அந்த சந்திர கிரகணம் வருது, அதுக்குள்ளே நம்ம அதை ரிட்டர்ன் பண்ணி ஆகுதும் ஆர்கேஸ்க்கு. ஸோ அது வரும்போது நான் அங்கே இருக்கணும், ஸோ என்னை இப்படி சிறப்பிடிச்சு வச்சுருக்க அந்த நாட்டோட அரசன், ஸோ மேபி அவன் தான் இந்த மாதிரி சம்பவத்துக்கெல்லாம் காரணமாக இருப்பான், எதிர்காலத்தில் நடந்ததுக்கு அவன் தான் காரணமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆஸ்கிட்ட சீனாவோட தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே அங்கே சீனா கட் பண்ணிவிட்டு சீனாவை காட்டுறாங்க. சீனா அந்த கிங்குக்கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க, இந்த மாதிரி தான் ஃப்யூச்சரில் நடக்க போகுது, அதனால் நீங்கள் இப்போ ஜுவல் ஆஃப் லைஃபை ஆர்கேஎஸ் கிட்டே ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. இதை கேட்டோடனே, சரி நீ சொல்கிறது தான் சரி, இதுதான் ஜுவல் ஆஃப் லைஃபு, இதுக்குள்ளே தான் இருக்குது, இதை நீயா உங்கள் ஐயாலேயே ஆர்கேஎஸ்க்கு ரிட்டர்ன் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சீனா கையிலேயே அந்த கோலை கொடுத்துட்றாரு. இதை பார்த்தோன்னே சீனாவும் ஷாக் ஆகிறான், நல்ல வேலை இந்த கிங்கு நம்ம சொன்னதை புரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பி போகிறா. லூனார் எக்லிப்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நடக்க போகுது, ஆனால் ஒரிஜினலான அந்த ஜுவல் ஆஃப் லைஃப் வந்து இந்த இவர்கிட்ட தான் இருக்குது, கிங்கு கிட்ட தான் இருக்குது. அந்த கிங்கு தான் இந்த மூவியோட வில்லன், ஸோ இனிமேல் அவனை வில்லனாகவே மென்ஷன் பண்ணிக்கலாம். பீகாச்சுவும் பீச்சுவும் சேர்ந்து நம்ம ஆஷை காப்பாற்றுறதுக்காக அந்த டோர் கீயை தேடிக்கிட்டு இருக்க அந்த கோட்டைக்குள்ளே பீச்சு எப்படியோ ஒரு வழியாக அந்த கோட்டைக்கான அந்த கீயையும் கண்டுபிடிச்சிருது. இப்போ ரீசெண்டாக இந்த ப்ரெசண்டில் நடந்துகிட்ருக்கிறத காட்டுறாங்க. ஆர்கேஸ் கூட எல்லா லெஜெண்டரி போகாமலும் ஃபைட் பண்ணிகிட்ருக்கு, டியால்கா, டால்கியா, அதுக்கப்புறம் கெரட்டினா, இந்த மூணுமே ஃபைட் பண்ணிகிட்ருக்கு. கெரட்டினாவும் மிரர் வேர்ல்டுலேருந்து வந்து இப்போ ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு இவங்களுக்கு. அப்போ தான் டீம் ராக்கெட்டை காட்டுறாங்க. டீம் ராக்கெட் கையில் தான் அந்த ஜுவல் ஆஃப் லைஃப் இருக்குது. இவங்க அந்த பில்டிங்லேருந்து பழைய பொருளெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது அங்கே அந்த கோல் மாதிரி ஒன்று இருக்கும், அந்த கோல்குள்ளே தான் இந்த ஜுவல் ஆஃப் லைஃப் இருந்திருக்கு, இங்கே தான் ஒளிச்சும் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே ஆர்கேஸ் ரொம்பவே அக்ரெசிவாக ஒவ்வொரு இடத்தையும் அழிச்சிட்ருக்கு. இவங்க சீக்கிரம் இங்கே ஏதாச்சும் பண்ணால் தான் அங்கே இருக்கிறவங்களை எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும். அப்போ கரெக்டாக பீச் என்ன பண்ணுனா சாவி எடுத்துகிட்டு போய் அங்கே சீனாவோட தாத்தாவை காப்பாற்றிடுது. அங்கே தான் நம்ம ஆஷ் ஆஷோ டீம் எல்லாருமே இருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே நம்ம பீகச்சு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. ஸோ அந்த கீயை வச்சு இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிருக்க ட்ரை பண்ணுறாங்க. அந்த கீயை வச்சு அந்த டோரை ஓப்பன் பண்ணிடுறாங்க. அந்த கேட்டுக்கு காவல்காரராக இருந்தவர் நல்லவர் தான், ஸோ அந்த கிங்குக்கு பயந்துக்கிட்டு தான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கார். அதனால் நம்ம ஆஷையும் அதுக்கப்புறம் சீனாவோட தாத்தாவையும் இங்கேருந்து எஸ்கேப் ஆகி போகிறதுல அவருக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அந்த வயசானவர். இப்போ கரெக்டாக லூனார் எக்ஸ்பிளேஷன் நடக்குது, கரெக்டாக அந்த டைமுக்கு ஆர்கேஸ் வருது. ஸோ லூனார் எக்ஸ்பிளேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. எங்கடா நம்ம சீனாவோட தாத்தாவை காணாமேனு ஆர்கேஸ் தேடிட்டுருக்கு. அங்கே அவர் இல்லை, ஆனால் அங்கே சீனா இருக்கா. இந்தாங்க உங்களுக்கான ஜுவல் ஆஃப்
லைஃப் வந்து எங்கிட்ட தான் இருக்குது எடுத்துக்கங்க அப்படின்னு கொடுக்கும்போது அதில் அந்த ஜுவல் ஆஃப் லைஃபாக காணும். இதை பார்த்தோன்னே ஷாக்காயிடுறான் சீனா. இந்த போக்கேமன் என்னடா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஆர்கியஸும் பார்க்குது. அப்போ சுற்றி இருக்கிற எல்லா போக்கேமனும் சேர்ந்து ஆர்கியஸை அட்டாக் பண்ணுது. இதுதான் வந்து ஸ்டார்டிங்லேயே இங்கே அமைச்சிருப்பாங்க. இந்த மாதிரி தான் சம்பவம் நடந்திருக்கும். ஆக்சுவலி சீனாவோட தாத்தா இதையெல்லாம் பண்ண கிடையாது, அந்த கிங்கு தான் இதையெல்லாம் பண்ணியிருப்பான். ஃப்ளாஷ்பேக்கில் சீனாவோட தாத்தா பண்ண மாதிரி காமிச்சிருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த வில்லன் வந்து அந்த ஹிப்னாட்டிஸ் பண்ணக்கூடிய பவர்ஸை யூஸ் பண்ணி அவன் கண்ட்ரோலில் வச்சுருப்பான் நம்ம சீனாவோட தாத்தாவையும். வில்லன் இந்த தடவை கிளவராக என்ன பண்ணியிருக்கான், மயக்கம் போட மட்டும் பண்ணாமல் சில்வரை வந்து உருக்கி அந்த சில்வரில் ஆர்கியஸை மொத்தமாக கவர் பண்ணிட்டான். ஆர்கியஸ் இறந்துடும், அதுக்கப்புறம் இந்த ஜுவல் ஆஃப் லைஃபை ரிட்டனாக எடுக்கிறதுக்கு வராது, அதனால் அந்த பூமிக்கு ஆபத்தில் அப்படிங்கிற மாதிரி வில்லன் பிளான் பண்ணிவிட்டு ஆர்கியஸை இங்கே கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். ஆக்சுவலி ஆர்கியஸ் இல்லைன்னா இந்த மொத்த யூனிவர்ஸுமே அழிஞ்சிரும். இது வந்து நம்ம வில்லனுக்கு தெரியாமல் சில்லித்தனமாக என்ன பண்ணுறான்னா ஆர்கியஸை கொலை பண்ணுறக்கே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஆஸ்ட்ரோட்டையுமே இதை நம்ம எப்படியாச்சும் தடுத்தாகணும் அப்படின்ட்டு நம்ம சீனாவோட தாத்தாவும் அங்கே வந்துடுறாரு. சீனாவை கீழே விழுந்திருப்பா, அவரை தூக்கும் போது தான் தெரியுது. ஸோ நீயும் இந்த மாதிரி எதிர்காலத்துலேருந்து வந்த பொண்ணா, நீ நம்ம நாட்டை சேர்ந்தவ தான், உனக்கு இந்த போக்கேமன்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணக்கூடிய பவர்ஸ் இருக்குது, ஓகே இது நமக்கு இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம உடனே ஆர்கியஸை காப்பாற்றி ஆகணும், உடனே வில்லனை தடுத்தாகணும் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. வில்லன் கையில் தான் இப்போ ஜுவல் ஆஃப் லைஃப் இருக்குது. இனிமேல் இந்த உலகமே என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே, ஆர்கியஸ் இப்போ இறந்துடும், அதுக்கப்புறம் எதிர்காலத்துலேயும் ஆர்கியஸால் ஆபத்து இருக்காது அப்படிங்கிற பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஆஷ் அந்த இடத்துல என்ட்ரி கொடுத்து வில்லனை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஆனால் வில்லன் கிட்ட இருக்கிற போக்கேமான்ஸ் கொஞ்சம் பவராக இருக்குது. ஸோ அதை நம்ம ஆஷோட தாக்கு பிடிக்கவே முடியல. இந்த பக்கம் ஆஷ் வந்து நம்ம வில்லன் கூட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். வில்லன் ரொம்பவே பவராக இருக்கான். நம்ம ஆஷோட எந்த ஒரு போக்கேமான் அட்டாக்குமே அவன் முன்னாடி ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஏன்னா அவங்ககிட்ட ஒரு சைக்கிக் டைப், அதுக்கப்புறம் ஒரு டிராகன் டைப் இருக்குது, அது எல்லாத்தையுமே கவுண்டர் பண்ணிடுது. எந்த ஒரு அட்டாக்குமே யூஸ் ஆக மாட்டேங்குது. அதுலேயும் முக்கியமாக அந்த சைக்கிக் டைப் போக்கேமான் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது. அப்போ நம்ம ஆஷ் காம்பினேஷன் அட்டாக்ஸ்லாம் யூஸ் பண்ணி பார்க்குறான். ஸோ அது கொஞ்சம் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் சீனாவும் சீனாவோட தாத்தாவும் சேர்ந்து மற்ற எல்லா போக்கேமான் கூட கம்யூனிகேட் பண்ணிகிட்ருக்காரு. எதுக்காகனா, இந்த மாதிரி ஆர்கியஸ் நம்ம ஹெல்ப் பண்ண தான் வந்துச்சு. ஸோ அதையே நம்ம அட்டாக் பண்ணுறதுங்கிறது தவறான விஷயம். ஸோ அதனால் நீங்கள் யாரும் இந்த மாதிரி வில்லனுக்கு ஹெல்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு சீனாவும் சீனாவோட தாத்தாவும். இவங்க பேசிய அந்த போக்கேமான்ஸ் எல்லாத்தையுமே நார்மல் கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க. வில்லன் என்ன பண்ணியிருப்பான்னா, எல்லா போக்கேமான்ஸ்கிட்டையும் ஏதோ ஒரு ஜுவல் மாதிரி ஒன்று மாட்டி வச்சுருப்பான். அதுதான் அந்த எல்லா போக்கேமான்ஸுமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த போக்கேமான்ஸ் எல்லாருமே அதுங்களா விருப்பப்பட்டு இந்த மாதிரி பண்ண கிடையாது, வில்லனோட கண்ட்ரோலுக்குள்ளே இருக்குது. அது ஹிப்னாட்டிஸ்க்கு மேலே ஏதோ ஒரு பவர்ஸை யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. அந்த பவர்ஸ்லேருந்து இப்போ லீவ் ஆயிடுது. இப்போ வில்லன் இதை பார்த்துட்டு, என்னடா நம்ம பண்ண பிளானுக்கு இப்படி அகைன்ஸ்டாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் அந்த எல்லா போக்கேமான்ஸையும் கன்வின்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஆர்கியஸ் கிட்டே கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஆர்கியஸ் இப்போ பயங்கரமான கோபத்தில் இருக்குது, பக்கத்தில் கூட நெருங்க முடியல இவங்க ரெண்டு பேர்த்தினால. அதோட ரேஞ்சில் என்ன ஆயிடுதுன்னா, சீனா அப்படியே மறுபடியும் நார்மல் இடத்துக்கே வந்துடுறான். ஆனால் சீனாவோட தாத்தா மட்டும் எப்படியாச்சும் ஆர்கியஸை சமாதானப்படுத்தணும்னு அந்த ரேஞ்சையும் தாண்டி உள்ளே போய் ஆர்கியஸை சமாதானப்படுத்த போயிட்டுருக்காரு. இந்த டைமிங்கை யூஸ் பண்ண ஆஸ் என்ன பண்ணுறான்னா, எல்லா போக்கேமான்ஸோட அந்த கண்ட்ரோலிங் டிவைஸையும் உடச்சிடறான். அதனால் வில்லனோட போக்கேமான்ஸ் எதுவுமே இனிமேல் வில்லனோட பேச்சை கேட்காது. வில்லன் கையில் தான் இப்போ அந்த ஜுவல் ஆஃப் லைஃப் இருக்குது. ஸோ அந்த ஜுவல் ஆஃப் லைஃப்பை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது வில்லன் அந்த ஜுவல் ஆஃப் லைஃப்பை கீழே போட்டுருவான். அதை உருண்டிகிட்டே போய் கீழே ஒரு பாதாளத்துக்கு போயிட்டுருக்கும். அப்போ ஆஸ் ஒரு டைவ் அடித்து அந்த ஜுவல் ஆஃப் லைஃப்பை அங்கேருந்து காப்பாற்றிடுவான். ஸோ வில்லனையும் தோக்கடிச்சாச்சு, ஜுவல் ஆஃப் லைஃப்பையும் காப்பாற்றியாச்சு. இப்போ ஆர்கியஸை மட்டும் அந்த சில்வர் குழிக்குள்ளேருந்து காப்பாற்றணும். சில்வரில் கொஞ்சமாக மூழ்கிட்டு இருக்கும் ஆர்கியஸ். ஆஸ் அந்த லைஃப் ஆஃப் ஜுவல் எடுத்ததுக்கப்புறம் ஆர்கியஸ் கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கான். அந்த லைஃப் ஆஃப் ஜுவலில் ஆர்கியஸ் கிட்டே கொடுத்தா அது மறுபடியும் உயிரோடு வந்துடும் அப்படின்ட்டு. சில்வரில் கிட்டத்தட்ட இப்போ தலை மட்டும்தான் முழுகாமல் இருக்குது. தலையே முழுகிடுச்சுன்னா இப்போ ஆர்கியஸ் வந்து இறந்துடும். ஃபில்லாகிட்டே இருக்குது சில்வர் வேறு, அது ஃபுல்லாமல் ஹீட்டாகவும் இருக்குது. ஆர்கியஸ் முழுக முழுக இவங்க எதிர்காலத்துலேருந்து வந்த நம்ம ஆஷோட டீம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஆர்கியஸ் இறந்துட்டால் இந்த உலகமும் அழிஞ்சிரும், அதுக்கப்புறம் இவங்களும் எதிர்காலத்துலேருந்து இங்கே வரதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. அதனால் இவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே ஆர்கியஸ் ஃபுல்லாக அந்த சில்வர்லேயே மூழ்கிடுது. சில்வர் ஃபுல்லாக லிக்விடாக இருக்குது, அதுவும் ஃபுல் டெம்பரேச்சரில் இருக்குது. ஆர்கியஸால் தாங்க முடியல போல், கொஞ்சம் கொஞ்சமாக அதோட உயிர் பிரிஞ்சுட்டு இருக்குது. கரெக்டாக இந்த பக்கம் ஷீனாவோட தாத்தாவை காட்டுறாங்க. அவர் ஆர்கியஸோட அந்த ஆரோவோட ஃபீல்டுக்குள்ளே போயிடுறாரு. அந்த ஃபீல்டுக்குள்ளே போயிட்டு அதை டச் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு வழியாக அந்த ஃபீல்டுக்குள்ளே போய் ஆர்கியஸை டச் பண்ணிடுறாரு. டச் பண்ணோடனே ஆர்கியஸ் அவரோட ரேஞ்ச் மோட்லேருந்து நார்மலாக மாறிடுது. அதுக்கப்புறம் ஆர்கியஸ் கூட அவர் பேசிகிட்டு இருக்காரு, இந்த மாதிரி நடந்ததுக்கெல்லாம் சாரி, இது எதுவுமே என்னோடய ஃபால்ட் இல்லை, நான் ஜுவல் ஆஃப் லைஃப்பை உங்ககிட்ட தான் திருப்பி கொடுக்கலான்ட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சாரி கேட்டுறாரு. இதை கேட்டோன்னே ஆர்கியஸும், எனக்கு தெரியும் நீ இப்படியெல்லாம் பண்ண மாட்டேன்னு தெரியும் அப்படின்ட்டு ஆர்கியஸும் அவங்ககிட்ட பேசிட்டு மறுபடியும் அதுக்கு பவர் கிடைக்கிற மாதிரி பண்ணுறாங்க. ஆஸ் முழுசாகவே அப்படியே மறைஞ்சிருவான். மறைஞ்சோடனே அவன் கையில் இருக்கிற லைஃப் ஆஃப் ஜுவல் அப்படியே கீழே விழுவோம். கீழே விழுவும்போது கரெக்டாக அது ஆர்கியஸ் கிட்டேயே விழுவோம். ஆர்கியஸ் அந்த லைஃப்
ஆஃப் ஜுவலோட பவர் எடுத்தோன்னே மறுபடியும் இவங்கெல்லாம் உயிரோட வர மாதிரி காட்டுவாங்க. ஆர்கியஸும் அந்த சில்வர் லிக்யூட்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. இந்த மறைஞ்சிக்கிட்டு இருந்த நம்ம ஆஷோட டீமில் இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆர்கியஸ் அப்படியே அந்த சில்வர் குழியிலேருந்து வெளியே வரும்போதுங்க அப்படியே வேறு லெவலில் லைட் பீமோட ஃபுல் எனர்ஜியோட அதோட 16 ஜொல்லோட பவர்ஸோடையும் ஒன்றா வச்சு அப்படியே மேலே வரும். ஆசியும் அந்த சில்வர்லேருந்து காப்பாற்றி மேலே கூட்டிகிட்டு வந்துடும் ஒரு பபுள் மாதிரி வச்சு. ஸோ இவங்க நடந்து எல்லா ப்ராப்ளத்துக்கு காரணமான நம்ம வில்லனும் தெரிச்சு ஓடிடுவான். ஸோ அவனையும் மன்னிச்சு விட்டுறாங்க, இந்த மாதிரிலாம் இன்னுமே பண்ண மாட்டானே. ஆர்கியஸ் ஒரு வழியாக இங்கே சமாதானமாக அதோட ஜுவல் ஆஃப் பவரை எடுத்துக்கிட்டு இங்கேருந்து கிளம்பி போயிடுது. ஸோ இங்கே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு இவங்கெல்லாம் நிம்மதியாக இருக்காங்க. அந்த வில்லனோட கண்ட்ரோலில் இருக்கிற எல்லா போக்கேமான்ஸையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அவன் ஏதோ ஒரு டைப் ஆஃப் ஜுவல்லை வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான், ஹிப்னாட்டிக் மாதிரி. இப்போ இருக்கிற போக்கேபால் அப்படிங்கிற சிஸ்டத்தை அப்போவே அவன் அப்ளிகபிள் பண்ணியிருக்கான். ஓகே, இந்த பவர்ஸ் எல்லாம் கிடச்சோன்னே ரிட்டன் அதோட யூனிவர்ஸுக்கே போயிடுது ஆர்கியஸ். இந்த பக்கம் நம்ம ஆஸ்ட்ரோ டீம் இங்கேருந்து டைம் ட்ராவல் பண்ணி அவங்களோட ரியல் காலத்துக்கே போகிறதுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. டிஎல்கா அதோட பவரை யூஸ் பண்ணி இவங்க எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணோன்னே மறுபடியும் அவங்கள அவங்க இடத்துக்கே ரிட்டர்ன் பண்ணுது. இங்கே எல்லாம் மாறி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஆஷோட டீம் வந்து பார்க்குறாங்க. ஆனால் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. டிஎல்கா எல்லா போக்கேமானுமே இன்னும் ஆர்கியஸ் கூட ஃபைட் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு சேஞ்சஸுமே நடக்கலை இவங்க மாற்றிட்டு வந்ததில். ஸோ என்னடா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணதெல்லாம் வேஸ்ட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆஷ் நினச்சிட்டு இருக்கான். ஆர்கியஸ் ஆஷை பார்க்குது. ஆஷை பார்த்தோன்னே அதை அட்டாக் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுது. இப்போ தான் ஆர்கியஸோட மைண்டில் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் ரீகேப் ஆகுது. ஏன்னா இவ்வளோ நேரம் சண்டை போட்டு இருந்தாலும் தான் அப்படியே தான் இருக்கும். டைம் ட்ராவலில் போய் இவங்க மாற்றின அந்த மெமரிஸ் மட்டும் ஆர்கியஸ்க்குள்ளே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஜுவல்லும் இதுக்கு கிடச்சிருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மெமரி காட்டுறாங்க. மெமரியில் இது வரலாம் நடந்ததெல்லாம் அப்படியே ரீகலெக்ட் ஆகுது. அந்த ஜுவல் ஆஃப் லைஃபை கொடுக்க போனது, அதுக்கப்புறம் வில்லன் வந்து ஏமாத்தினது, ஏமாத்தினதுக்கப்புறம் நம்ம ஆஸ் அவனோட உயிரை கொடுத்து இங்கே ஆர்கியஸை காப்பாற்றினது எல்லாமே அப்படியே ரீகேப் ஆகுது. ஸோ ரீகேப் ஆன உடனே நம்ம ஆர்கியஸ் வந்து புரிஞ்சுக்குது, ஓகே இவங்க போய் ஃபாஸ்ட்டாக மாற்றிட்டு வந்துட்டாங்க, ஓகே இவங்க தான் நம்மளை இப்படி மறுபடியும் காப்பாற்றிருக்கிறது அப்படின்னு ஆர்கியஸ் வந்து புரிஞ்சுக்குது. இந்த பக்கம் டீம் ராக்கெட்டில் இருந்த அந்த ஜுவல் ஆஃப் லைஃபும் மறைஞ்சிருது. ஏன்னா ஒரிஜினல் ஜுவல் ஆஃப் லைஃப் வந்து இப்போ ஆர்கியஸ் கிட்டே இருக்குது. ஏன்னா அவங்க ஃபாஸ்ட்டில் போய் மாற்றிட்டு வந்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஆர்கியஸ் எல்லா போக்கியமனையும் ஹீல் பண்ணுது. அது எந்தெந்த போக்கியமனையெல்லாம் டேமேஜ் பண்ணிச்சோ எல்லாத்தையுமே அது ஹீல் பண்ணிடுது. அதுக்கிட்ட ஹீல் பண்ணுற பவர்ஸும் இருக்குது. 16 ஜுவல்லன்னு சேர்ந்தால் அழிக்க முடியாத அளவுக்கு ஆர்கியஸுக்கு பவர் கிடச்சிரும். ஸோ இப்போ 16 ஜுவல்ல ஒன்றா கிடச்சிருச்சு, ஆர்கியஸுக்கு ஃபுல் பவர் வந்துருச்சு. ஓகே, இது பண்ண எல்லா டேமேஜையும் மறுபடியும் ரெக்கவர் பண்ணுது. பில்டிங்லேருந்து எல்லாத்தையுமே பழையபடி மாற்றிடுது. இதுக்கப்புறம் அந்த 4 லெஜெண்டரி போக்கேமானும் ஒன்றா ரவுண்ட் அடித்து ஃப்ரெண்ட்லியாக சுற்றிக்கிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் ஒவ்வொரு போக்கேமானும் அந்தந்த டைமென்ஷனுக்கு போகவும் ஆரம்பிச்சிருது. இங்கே நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக அந்த ஆர்கியஸ் என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிச்சு. ஸோ ஏமாத்தினது நம்ம சீனாவோட தாத்தா இல்லை, அங்கே கூட இருந்தால் அந்த வில்லன் தான். ஸோ அதையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லா ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. ஆர்கியஸும் அதோட டைமென்ஷனே திரும்ப போகுது. அப்படியே இந்த மூவியும் முடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவ்வளோதான் காய்ஸ், இந்த மூவியோட ஸ்டோரி முடிஞ்சிச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாங்க மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இன்னும் ரெண்டே மூவிஸ் தான் இருக்குது, அதையும் அப்லோட் பண்ணிட்டா போக்கேமான்ஸில் இனிமேல் மூவியே கிடையாது. வந்த எல்லா மூவியுமே நம்ம அப்லோட் பண்ணிட்டோம், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். வேறு ஏதாச்சும் அனிமேல இருக்க மூவிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கடைசி வரலும் வீடியோ பார்த்தவங்களுக்கு ஒன் செகண்ட் தேங்க்யூ வெரி மச்.